ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணன்றதை பார்க்கலாம். எங்கள் லட்டு குட்டிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு வேஷ்டி கட்டிகிட்ருக்கோம். எப்பயும் போல் வேஷ்டி கட்டாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கட்டலாமே அப்படின்றதுனால ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுடுறேன். அப்புறம் இந்த ஒரு சைடில் ஃப்ளிட் எடுத்துடலாம். அதை இந்த மாதிரி வச்சு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத நல்லா இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஒரு ஒரு முறையும் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவோன்னு நினச்சேன், ஆனால் அவன் அழகாக சூப்பராக கோஆப்ரேட் பண்ணுறான். இந்த மாதிரி வேஷ்டி கட்டுறது ரொம்பவே ஈஸி தான், ஆனால் நியூபார்ன் பேபின்றதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒருவேளை நிற்கிற குழந்தை நடக்கிற குழந்தையாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு சைடும் இந்த மாதிரி ஃப்ளிட் வச்சு எடுத்துருங்க. அது இந்த மாதிரி ஒரு காலை சுற்றிட்டு பின்பக்கம் இன்சர்ட் பண்ணிடலாம். இவனுக்கு இந்த வேஷ்டி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நாங்கள் அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஃபுல்லாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பின் பண்ணிவிட்டேன். இப்போ அவனுக்கு சேஃபாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. இந்த ஸ்டைல் தோத்தி அவனுக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ விபூதியில் அவனுக்கு கை வயிறுக்கிட்டெல்லாம் பட்டை போட்டுட்ருக்கேன். அவனை தூங்க வச்ச பிறகு அவனுக்கு நாமம் போட்டுட்டு அவனுக்கு போட வேண்டிய ஜுவல்லை எல்லாம் போட்டாச்சு. தலையில் இது வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. ஆனால் வச்சிட்டேன். ஆனால் வச்ச பிறகு என் ஹஸ்பண்ட் அது அவனுக்கு நல்லா இல்லை சொல்லிட்டாரு. எனக்குமே அது அவ்வளோவா பிடிக்கலை, அதனால நான் அதை எடுத்துட்டேன். இந்தளவுக்கு அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டாரு. ஸோ அவர் தூங்கட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே படுக்க வச்சிட்டோம். விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பூஜையெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ அவரும் பூஜைக்கு வந்துட்டாரு. இப்படி தான் எங்கள் வீட்டு விநாயகரை நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். அவருக்கு தேவையான படையலும் நாங்கள் முடிச்சிட்டோம். விநாயகர் சதுர்த்திக்காக அந்த தீமில் ஒரு மெமரியலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோஷூட் ரெடி பண்ணியிருந்தோம். அரிசியும் கடலை பருப்பும் வச்சு நான் இந்த மாதிரி விநாயகரை ரெடி பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு வேஷ்டியை வந்து அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அவர் ஃபோட்டோஷூட்க்கு ரெடி ஆகிட்டார். அவன் அவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தான். நான் கலைச்சிருவானோன்ற பயத்தில் அப்பப்போ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அவன் எதையுமே கலைக்கல, அவ்வளோ அழகாக போஸ் கொடுத்தான். அவனுக்கு தேவையான பிக்கெல்லாம் நான் எடுத்துட்டேன். என்னோடய வீடியோ அப்படி இருந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.